శివాయ్ పరమాత్మాయ్ ఓం నమో నారాయణ ఓం శరవణ భవ. இந்த இனிய காலை பொழுதிலே 14/7/2015 செவ்வாய்க்கிழமை இந்த இனிய நேரத்திலே ஆன்மீகத்தை நாம் அறிவோம். ஆன்மீகம் பறந்து விழுந்து கிடக்கின்றது இந்தியா முழுவதும். ஆன்மீகத்தை 1000 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகின்றார். நமது முன்னோர்கள் சொல்லிவிட்ட ஆன்மீகம் நமக்கு பெரிதும் பயன்படுகிறது, வாழ்க்கை நெருக்கி பயன்படுகிறது. அந்த ஆன்மீகத்தை நாம் இப்பொழுது அதுவே ஒரு நாயனாரை பற்றி நாம் அறிவோம். இந்த நாயனாரியார் இத்தனை பேர் இருக்கின்றான். இறைவனின் திருவடி சூடிய கூற்றுவ நாயனார், இறைவனின் திருவடி சூடிய திருவடியின் கால்பாலம் கூற்றுவ நாயனாருக்கு கிடைத்தது. அவரை பற்றி நாம் இப்பொழுது அறிவோம். அதற்கு முன்னாக ஒரு திருக்குறளை நாம் அறிந்து கொள்வோம். திருவள்ளுவர் எழுதிய 1330 பாட்டு ஒரு அதிகாரங்கள், 133 அதிகாரங்கள். அந்த அதிகாரத்திலேயே 10 இனியவை கூறு, இனிமையாக பேச வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவர் நமக்கு அறிவு. ஒரு 10 குறளை தந்திருக்கின்றார். இனியவை கூற அதிலே ஒரு குறள், 95 குறளை பார்க்கலாம். பரிவுடையன் இன் சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற சில. பரியுடையவன் இன் சொல் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற சில. என்ன அர்த்தம் சொல்லுகிறார் இந்த நாமக்கல் கவிஞரே? வழக்கம் உடையவனாகவும் இனிய சொற்களே பேசுகிறவனாகவும் இருப்பதுதான் மனிதனுக்கு அழகு. அது மட்டுமல்ல, அதனால் அவனுக்கு ஏழு பல நன்மைகளும் உண்டு, பல நன்மைகள் உண்டு. பணிவாகவும் இனிமையாகவும் பேச பழகிக் கொள்ள வேண்டும், பேச வேண்டும் பிறரிடம். வணக்க முடியவனாகவும், வணக்கத்திற்கு உரியவனாகவும் இருக்க வேண்டும். வணக்கம் உடையவன் பிறர் வணங்கும் இந்த படி இருக்கின்றவன். பிறர் வணங்குகின்றவனான ஈசனை நாம் முருகனை பெருமாளை சக்தியை எல்லாம் வணங்குகிறோம்னா பிறர்னா நாம் மனிதர்கள். ஈசனை வணங்குகிறோம், கடவுளை வணங்குகிறோம். வணக்கம் உடையவனாக யார் இருக்கின்றார்கள்? அந்த இறைவன் இருக்கின்றார்கள். இனிய சொற்களை பேசுகிறவன், இனிய சொற்களை எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருப்பவனாகவும் இருப்பதால் மனிதனுக்கு அழகு மட்டுமல்ல, அதனால் அவனுக்கு வேறு பல நன்மைகள் கொண்டு வந்து சேரும். அதனால நாம் யாரிடத்திலும் பிறரிடத்திலும் இனிமையாக கூற வேண்டும். இதனிடமே இறைவனிடமே நாம் இனிமையாக கூறினார் கருணையோடு நம்மளை அளவடைப்பார். ஓம் நமச்சிவாய். அடுத்ததாக நாம் நாயனாரை பற்றி அறிவோம். நாயனாரே திருகிழந்த நாயனார், ஏற்பகை நாயனார், மெய்ப்பொருள் நாயனார், அமரநிதி நாயனார், எரிபெற்ற நாயனார், ஆனாய நாயனார், இப்படி ஏனாதி நாயனார். திருநாவுக்கரச நாயனார், திருமூல நாயனார், இப்படி
கரிய நாயனார், பூசலார் நாயனார், இப்படி எத்தனையோ நாயனார்கள் அங்கே கொண்டே போகிறார். அந்தந்த நாயனார்கள் தான் ஈசன் மீது பற்றி கொண்டு நமக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். இந்த நாயனார்கள்லாம் ஏதோ ஒரு தொண்டுதல் செய்து, இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்து, தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய நற்குணம் உடையவர்கள், பிறரை மதிப்பவர்கள், இப்படிப்பட்ட நாயனாரிலே ஒருவர் தான் இறைவனின் திருவழி சூடிய மூச்சுவ நாயனார். அரசனுக்கு முடிசூடுகிறார். இவருடைய சூழல் எப்படி கிடைத்திருக்கின்ற திருவழி, ஈசனுடைய திருவழி கிடைக்கப்பட்ட கூற்றுவராயினார். அவரை பற்றி நாம் எப்பொழுது அறிவோம். ஓம் நமச்சிவா. கலந்து என்னும் தளத்திலே கூற்றுவ நாயனார் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் பகைவர்களுக்கு எமர்ந்து வந்தவர் என்பதால் கூற்றுவனார் என்று பெயர் பெற்றிருக்கின்றார். இவர் பெரிய வீராதி வீரராவார். அதே சமயம் அறியவர்கள் அன்பில் இணைவராக இருக்கு பிரிந்திருக்கின்றார். ஈசனின் அருள் பெற்றதால் இறை உணர்விலும் வீரத்திலும் சிறந்து விளங்கலாம் என்பதற்காக கூற்றுவனாயினாரே எடுத்துக்காட்டாக இருந்திருக்கின்றார். அந்த பகுதியிலே ஓம் நமச்சிவாயம் சிறந்த தோல்வல் போர்க்களத்திலே பகைவர்களை வென்று சிறந்த வீரராகவும் வாழ்ந்திருக்கின்றார். எப்பொழுதும் நாளில் சிவபெருமானையே பஞ்சாச்சரத்தையே ஒழித்துக் கொண்டேன், ஓம் சிவாய நமக என்று எப்பொழுதுமே ஒழித்துக் கொண்டே இருக்கின்றார். அடியவர்களைக் கண்டால் பாதம் பணிந்து அவர் வணங்கி கால உழந்தே கும்பிடுறாருனா பாருங்க. அப்படி இப்படிப்பட்ட ஒரு கூற்றுவ நாயனார் ஈசன் மீது பற்றி கொண்டவர்கள் இப்படி செய்கிறார். பணிவிடர்களையும் செய்வாராம். ஈசனை வழிபடுபவர்களை கண்டு பாணியன்று பணிவிடைகள் செய்கிறார். இறைவனின் திருவர்கள் அவருக்கு இருந்ததால் அரசர்கள் கூட, இந்த காலத்தினுடைய பக்கத்தாரர்கள் கூட அவருக்கு அஞ்சி ஒதுங்கி சென்று விடுவார்கள். குதிரை காலாட்படை என்ற நாகரை படைகளையும் கொண்டு சிறப்புற்று இருந்திருக்கின்றார். இவர் சென்ற இடமெல்லாம் வெற்றி வாகை சூடி நிறைய பொண்ணும் பொருளும் இருந்திருக்கின்றார். அதை கொண்டு சிவனடியார்களுக்கு சொல்லி செய்து பணிபுரிந்து வந்திருக்கின்றார். அவர் பவருடன் போதித்து அந்த நாட்டை தனக்கு உரியதாகவே கொண்டவர் யாரே? கூற்றுவ நாயனார். மணிமொழி ஒன்று மட்டும் நீங்களாக அவருக்கு உரிய மற்ற அனைத்து சின்னங்களும் கொண்டவராக இருந்திருக்கின்றார். மணிமொழி தரிக்கவில்லை, அந்த குறை இருக்கின்றது அவருக்கு. இந்த நிலையில் கூற்றுவ நாயனார் தில்லையம்பதி இளையம்பதி என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திலே நடராஜ பெருமானை வழிபடும் மந்தனர்களை பணிந்து நடராஜ பெருமானை இளையம்பதியில் வழிபடக்கூடிய மன்னர்கள் எல்லாம் பணிந்து தனக்கு முடிச்சுவிட வேண்டுமாறு கேட்டிருக்கின்றார். யாரு? கூற்றுவ நாயனார். ஏனெனில் அந்த காலத்திலே சோழ மன்னர்களுக்கு முடிசூட்டக்கூடிய மணிமகுடம் சொல்லைவாழ் அந்தனர்களுக்கு அவர் வகந்தார் என்கிறார். யார் முடிவுறந்தாலும் அந்த சோழ மண்டலத்திலே அந்தனர்களுக்கு மட்டும்தான் உரிமை அணிந்திருக்கின்றனர். புதிய காலத்திலே அந்த மணிமகுடத்தை அவர்கள் மன்னனுக்கு சுற்றி அவர்களை அரசனாக்குவார்கள். ஓ நமச்சிவாயம். இந்த மணிமகுடத்தை சோழ மண்டலத்திற்கு மட்டுமே அவர்கள் சுற்றுவார்கள் என்பதும் மரபாக இருந்திருக்கின்றன. அந்த காலத்திலே அந்தனர்கள் யா நாங்கள்
சோழரது பரம்பரையிலே ஒரு மன்னர்களுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் முடிச்சோட மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டார். இதனால் மனம் வேதனை அடைந்து கொண்டிருந்த கூட்டுவ நாயனார் தன் அன்றாடும் தோணும் அவ்வளவானனை நினைத்து உருகி நிற்கின்றார். அவன் கூட்டத்திற்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லாமல் சொல்லிவிட்டது. தான் அன்றாடும் தோழும் அம்பலவாணங்களை நினைத்து உருகி மாறாக தன் தோல் வலிமையும் வாழ்வது என்றும் அவளிடம் காட்டி வலிமையையும் காட்டி தனக்கு முன்வடம் சூட்டும்படி கூறவில்லை. அவர்கள் போரிடவே இல்லை. அதிகமாக அவருடைய மூன்று வாக்குவாதம் செய்ய வருத்தப்பட்டிருக்கின்றார். இதில் இருந்து அவர் அடியவர்களுக்கு அளித்த நல்ல மதிப்பையும் நாம் கண்டு உணர முடியும். இதிலிருந்தே அவர் நாயனாருடைய குணாதிசயங்கள் சிறப்பாக இருந்திருக்கின்றன. அல்கடலே இறைவனை நினைக்கின்றார், ஈஸ்வரன் நினைக்கின்றார். ஐயோ அல்கடலே எனக்கு எப்பொழுதும் அரசர்களுக்கு சூட்டப்படும் அனிமலுடனே தேவையில்லை வேறுத்துவிட்டார். இறைவா இனிய இந்த இளையோனுக்கு முடியாக உமது திருவையே கால் பாதமே திருவடியின கால் பாதம் சூட்டி அருள் செய்ய வேண்டும் என்று கூறி உயிர்கொள்ள தொடங்கினார். தூங்கு பதத்தை வைத்து அப்படி ஒரு மனதை எண்ணி வேதனை எண்ணி தூங்க ஆரம்பித்து இருக்கின்றார். பக்தர்கள் எண்ணிதலில் வேண்டியதை அளித்து கருணை உட்கடலாக சிவபெருமா கூற்றுவ நாயனாரின் கலந்திலேயே தோன்றியிருக்கின்றார். அவருடைய தலையிலே தனது திருவடியை சுற்றி அழிவது இருக்கின்றார் என்றார்கள். மற்றவரின் ஆசை நிறைவேறிவிட்டுவனாயனுடைய ஆசை கனவிலே ஈசன் தோன்றி திருவடியை தன்னுடைய அவருடைய குற்றுவ நாயனாருடைய தலையிலே சிறகிலே வைத்து அந்த அழிவது இருக்கின்றார் என்றால் நிகழாக அப்படிப்பட்ட கருணை உள்ளம் படைத்த ஈசன் கண்விழித்து எழுந்த நாயனார் அந்த மகிழ்ச்சிக்கு எளியே இதற்காக நீங்களால் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றார். பேரானந்தம் கொண்டார். இறைவனின் பெருவெளியை நிதியாக கொண்டு உலகம் எல்லாம் ஒரு குடையிலே இருந்து ஆட்சி செய்ய தொடங்கி இருக்கின்றார். மேலும் தனக்கு ஆசையும் அந்த ஆளுவதற்கு உரிய செல்வத்தையும் வழங்கிய இறைவன் இறைவன் நன்றிக்கடனாக பூங்குலையில் இறைவன் எழுந்தடங்கியிருக்கும் சிறு கோயிலெல்லாம் அமைத்திருக்கும் தனித்தனிய நித்திய நெய்வேத்திய வழிபாடுகள் இனிமேல் நடைபெற வேண்டும் என்று நிலங்களையும் அமைத்துக் கொடுத்தார். அகமகிழ் இருக்கிற நடக்கெல்லாம் கோயில்களுக்கு அறிந்திருக்கிறது. இது போன்ற இனிய வெறு தொண்டனை பல முறையில் சிறப்பு சிறப்புற அரசு புரிந்த முடிவில் அரசராய் முடிசூட்டி கொண்டு அரசராய் ஆயிருக்கின்றார். அடிமலர் சேர்ந்து நிற்பித்தார். ஈசன் திருவடிகளையும் சேர்ந்து வணங்கி நிற்கின்றார். இயக்குநரையும் சேர்ந்தார். இப்படிப்பட்ட இறைவனின் திருவழிக்கூடிய குற்றுவ நாயனாருடைய வரலாற்றை புதிதாக நாம் தெரிந்து கொண்டேன். அவருடைய முழு சரித்திரத்தை நாம் தெரிந்து கொள்ள பல சில மணி நேரங்களால் சுருக்கமாக அறிந்து கொண்டோம். இதை உங்களுக்கு அருளியவர் யோகி சிஜர். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். உனித்த ஒரு வமம் ஒவ்வொரு செவ்வாயில் குணசிரிக்கும் பனித்த சடையும் அவளம்போ நேனியும் வாழ்வியே இனித்த முடியை எடுத்த பொற்பாலும் காலப்பட்டால் அந்த விரைவையும் வேண்டிய வேண்டும்.
இங்கே காலிக்குள்ளே ஆன்மீகத்தை அறிந்தும் நயனாரையும் இப்படி இன்னொரு சமயத்திலே இன்னொன்றை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்வு வாழ்ந்த சுபாம். மெய்யன்பர்கள் கண்டுமடைந்து இதை அனுமானித்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.